சபாநாயகர் ஜெயக்குமாரின் தம்பி சாந்தகுமார் தலைவர் கலைஞர் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் திமுக மாவட்ட தேர்தல் பணி பொறுப்பாளர்களும் கலைஞரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் திராவிட இயக்கம் காட்டிய வழியில் மொழி கலாச்சாரத்தை காத்திட இளைஞர்கள் முன்வர வேண்டும் திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் கா அன்பழகன் வேண்டுகோள் மாவட்ட தேர்தல் பணி பொறுப்பாளர்களோடு திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் சந்திப்பு சட்டப்பேரவை தேர்தல் தள பணிகள் குறித்து முக்கிய ஆலோசனை சவால்களை எதிர்கொள்ளும் வலிமையுடன் ஐநா பாதுகாப்பு சபை இல்லை மாற்றி இந்தியா வலியுறுத்தல் ராமேஸ்வர மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை தொடங்கினர் உண்ணாவிரத போராட்டத்திலும் வணக்கம் வணக்கம் அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் சபாநாயகர் ஜெயக்குமாரின் தம்பி சாந்தகுமார் தமது உறவினர்கள் ஆதரவாளர்களுடன் திமுக தலைவர் கலைஞர் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சபாநாயகர் ஜெயக்குமாரின் தம்பி சாந்தகுமார் இன்று அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார் அண்ணா அறிவாலயம் வந்த சாந்தகுமார் பொருளாளர் முக ஸ்டாலினை சந்தித்தார் சாந்தகுமாரின் மனைவி வாசுகி மகள் ஆர்த்தி மகன் அஸ்வின் உள்ளிட்ட அவரது உறவினர்கள் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோரும் உணர் இருந்தார்கள் இதைத் தொடர்ந்து அவர்களை மு ஸ்டாலின் கோபாலபுரத்திற்கு அழைத்து வந்தார் குடும்பத்துடன் சென்று தலைவர் கலைஞரை சந்தித்த சாந்தகுமார் திமுகவில் இணைந்து வாழ்த்து பெற்றார் சாந்தகுமாரின் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாளர்களும் கலைஞரிடம் வாழ்த்து பெற்றார்கள் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சாந்தகுமார் திமுகவில் இணைந்தது குறித்து பெருமகிழ்ச்சி தெரிவித்தார் திமுகவில் அடிப்படை உறுப்பினராக இருந்து பணியாற்றிட உறுதி பூண்டுள்ளதாகவும் சாந்தகுமார் தெரிவித்தார் என் தந்தை திராவிட முன்னேற்ற காலத்திலே தீவிர பணியாற்றவர் அதனால வந்து அவருடைய பணியை நான் தொடர்ந்து நான் தொடர்ந்து பணியாற்றுறதுக்கு தளபதி பணியை நான் மறுபடியும் தொடரலான்னு இருக்கேன் தலைவர் கலைஞருக்காக அவ்வளவுதான் மேலும் திமுக தீர்மான குழு துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் மாசிலாமணி சட்டத்திட்ட குழு செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் பாலவாக்கம் சோமு ஆகியோரும் தலைவர் கலைஞரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அத்துடன் திமுக மாவட்ட தேர்தல் பணி பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ள எஸ் எஸ் பழனி மாணிக்கம் பொன்முடி ஏவா வேலு எம் கே பன்னீர்செல்வம் கு பிச்சாண்டி பொங்கலூர் பழனிசாமி ராஜா ஆகியோரும் தலைவர் கலைஞரை சந்தித்து வாழ்த்து பெற்றார்கள் இந்த சந்திப்புகளின் போது திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் உடனிருந்தார் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் சுதர்சனம் உள்ளிட்டோரும் உடனிருந்தனர் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பாதுகாத்திட தமிழக இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று திமுக பொதுச்செயலாளர் பேராசிரியர் க அன்பழகன் கேட்டுக்கொண்டுள்ளார் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே காளி கிராமத்தில் ஊராட்சி இளைஞரணி அமைப்பாளர் கார்த்திகேயன் நதியா திருமணத்தை பேராசிரியர் கா அன்பழகன் நடத்தி வைத்தார் வாழ்த்துறை வழங்கிய அவர் தமிழகத்தில் சுயமரியாதை திருமணங்கள் அதிகரித்து இருப்பதற்கு திராவிட இயக்கமே காரணம் என்றார் வடமொழி ஆதிக்கத்தை விரட்டியடித்த பெருமையும் திராவிட இயக்கத்திற்கு உண்டு என பெருமிதம் தெரிவித்தார் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தால் அமைக்கப்பட்டிருந்த தமிழர்களை பெரியார் அண்ணா கலைஞர் போன்ற தலைவர்கள் மீட்டெடுத்ததால் இன்று சுதந்திரமாக செயல்பட முடிகிறது என்றும் பேராசிரியர் குறிப்பிட்டார் ஆயிரத்தி எழுநூறு அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் தாய்மொழியே தமிழ் தான் என்பதை மறந்து அடிமையாக நம்மை மொழிக்கும் கிடையாது வடமொழிக்கும் இல்லை இந்தி மொழிக்கும் இல்லை வேறு எந்த மொழிக்கும் இல்லை என்று தமிழ் மொழியினுடைய சிறப்பை கூறியதாக தமிழ் மொழியையும் தமிழரின் கலாச்சாரம் குறித்தும் ஆய்வு நடத்திய வெளிநாட்டவர் வியந்த வரலாறு உண்டு என்றும் பேராசிரியர் பெருமை பொங்க குறிப்பிட்டார் எனவே திராவிட இயக்கம் காட்டிய வழியில் தாய்மொழியாம் செம்மொழி தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பேணி பாதுகாத்திட தமிழக இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்றும் பேராசிரியர் கா அன்பழகன் வேண்டுகோள் விடுத்தார் இரண்டாயிரத்து பதினாறு சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து திமுக பொருளாளர் மு ஸ்டாலின் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மாவட்ட தேர்தல் பணி பொறுப்பாளர்களோடு முக்கிய ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் அடுத்த ஆண்டு வரவிருக்கும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க திமுக வீச்சில் தயாராகி வருகிறது எந்த நேரத்திலும் தேர்தலை சந்திக்க திமுக தயாராக இருப்பதாக பொருளாளர் மு ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் நமக்கு நாமே பயணத்தில் மு ஸ்டாலினிடமும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவிடமும் மக்கள் அளித்துள்ள லட்சக்கணக்கான மனுக்களில் உள்ள கோரிக்கைகளை முழுமையாக ஆய்வு செய்து தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது மறுபுறம் தேர்தலுக்கான களப்பணிகளை மேற்கொள்ள மாவட்ட வாரியாக தேர்தல் பணி பொறுப்பாளர்களை திமுக அறிவித்தது இந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டுள்ள இருபத்தி எட்டு பேருடன் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முக்கிய ஆலோசனை நடத்தினார் சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இதனிடையே திமுக மகளிரணி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் மகளிரணி செயலாளரும் மாநிலங்களவை குழு தலைவருமான கனிமொழி தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மகளிரணி மகளிர் தொண்டரணி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் பிரச்சார குழு நிர்வாகிகள் பங்கேற்றனர் அடுத்த ஆண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு மகளிர் அணியின் பங்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி இங்கே பேசப்பட்டது அது மட்டுமல்லாமல் இப்பொழுது மக்களை முக்கியமாக பெண்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளான விலைவாசி குடிப்பழக்கம் சட்டம் ஒழுங்கு இல்லாத ஒரு நிலை பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு நிலை தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இதை பற்றியெல்லாம் மக்களுக்கு ஒரு சரியான புரிதல் வருவதற்காகவும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுவதற்காகவும் மகளிர் அணி செயல்பட வேண்டும் என்று இங்கே ஆலோசிக்கப்பட்டது அதற்கான நடவடிக்கைகளை பற்றி விவாதித்தோம் ஹரியானாவில் தலித் சிறுவர்கள் தீ வைத்து கொளுத்தி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக மத்திய இணையமைச்சர் வி கே சிங் தெரிவித்துள்ள கருத்திற்கு திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஹரியானாவில் தலித் சிறுவர்கள் படுகொலை சம்பவத்தை ஒட்டி பேசிய மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் வி கே சிங் நாய்கள் மீது கல்லெறியும் சம்பவங்களை எல்லாம் கண்காணித்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க முடியாது என்று கூறியிருந்தது நாடு முழுவதும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய திமுக பொருளாளர் மு ஸ்டாலின் வி சிங் தெரிவித்துள்ள கருத்து கண்டனத்துக்குரியது என்று கூறினார் மத்திய அமைச்சர் பொறுப்பில் உள்ள ஒருவர் இவ்வாறு கருத்து தெரிவிப்பது வருத்தம் அளிக்கிறது என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் ஏற்கனவே இது குறித்து நேற்று மகளிர் அணி செயலாளர் கனிமொழி வந்து தெளிவாக ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாங்க அதே தான் திமுகவுடைய உணர்வு அதே தான் தலைவருடைய உணர்வு அதே தான் என்னுடைய உணர்வு இது கண்டிக்கத்தக்கது எனவே இது வந்து ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இது பேசுனது வந்து உடனே ஒரு வருத்தம் தெரிவிக்கணும் தான் என்னுடைய உணவு ஐநா பாதுகாப்பு சபை சீர்திருத்தங்களை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கான திறனை ஐநா பாதுகாப்பு சபை பெற்றிருக்கவில்லை என்றும் இந்தியா தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபை பிரகடனம் கையெழுத்தானதன் எழுபதாம் ஆண்டு விழா நியூயார்க்கில் நடைபெற்றது இதில் இந்தியாவின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மன்சுக் மந்தவியா கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் ஐநா பாதுகாப்பு சபை சீர்திருத்தங்களை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என இந்தியா வலியுறுத்துவதாக கூறினார் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் மோதல்கள் மற்றும் ஐஎஸ் தீவிரவாதம் உள்ளிட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் ஐநா பாதுகாப்பு சபையில் இல்லை என்றும் அவர் கூறினார் தோல்வியடைந்த பழைய நடைமுறைகளை மாற்றி புதிய சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ஐநா பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்கள் மற்றும் படகுகளை மீட்க வலியுறுத்தி ராமேஸ்வர மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தையும் உண்ணாவிரதத்தையும் துவக்கியுள்ளனர் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினரின் தாக்குதல் தொடர்கதையாகிவிட்டது கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் எண்பத்தி ஏழு மீனவர்கள் மற்றும் முப்பத்தி ஒன்பது விசைப்படகு இலங்கை கடற்படையினர் பிடித்து சென்றுள்ளனர் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய மாநில அரசுகளிடம் வலியுறுத்தியும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனை கண்டித்து இன்று முதல் ராமேஸ்வர மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் உண்ணாவிரத போராட்டத்தையும் அவர்கள் துவக்கியுள்ளனர் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லாததால் எண்ணூறு விசைப்படர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன திமுக பொருளாளர் மு ஸ்டாலின் நமக்கு நாமே மூன்றாம் கட்ட விடியல் மீட்பு பயணத்தை நாளை மறுநாள் சேலத்தில் தொடங்க உள்ளார் எட்டு மாவட்டங்களில் பயணம் செய்து விவசாயிகள் தொழிலாளர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரை சந்திக்கும் மு ஸ்டாலின் நவம்பர் ஏழாம் தேதி திருவள்ளூரில் நிறைவு செய்கிறார் திமுக தலைவர் கலைஞரின் ஆலோசனையின்படி பொருளாளர் மு ஸ்டாலின் நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் முதற்கட்ட பயணத்தை குமரியில் செப்டம்பர் இருபதாம் தேதி தொடங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி திருச்சியில் நிறைவு செய்தார் இரண்டாம் கட்ட பயணத்தை அக்டோபர் ஏழாம் தேதி நீலகிரியில் தொடங்கி பதினெட்டாம் தேதி கடலூரில் நிறைவு செய்தார் மூன்று மாவட்டங்களில் நூற்று நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் இரண்டு கட்ட பயணங்களை நிறைவு செய்துள்ள மு ஸ்டாலின் மூன்றாம் கட்ட பயணத்தை சேலத்தில் நாளை மறுநாள் தொடங்குகிறார் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் சேலத்திலும் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் விழுப்புரத்திலும் பயணம் மேற்கொள்ள உள்ளார் அக்டோபர் முப்பத்து ஒன்றாம் தேதி திருவண்ணாமலையிலும் நவம்பர் ஒன்றாம் தேதி தருமபுரியிலும் இரண்டாம் தேதி கிருஷ்ணகிரியிலும் மு ஸ்டாலின் பயணம் செய்கிறார் மூன்று மற்றும் நான்கு ஆகிய தேதிகளில் வேலூரிலும் ஐந்தாம் தேதி காஞ்சிபுரத்திலும் ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்திலும் ஸ்டாலின் நமக்குநாமை பயணம் மேற்கொள்கிறார் நவம்பர் பதினேழாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை சென்னையில் நமக்குநாமை பயணம் நடைபெற நடைபெறவுள்ளது நமக்குநாமை பயணத்தின் இறுதியில் மாபெரும் மக்கள் பேரணி நடைபெறுகிறது திமுக பொருளாளர் நமக்கு நாமே பயணம் மேற்கொண்டு மக்களிடம் குறைகளை கேட்டறிவது நல்ல விஷயம் என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மணிசங்கர் ஐயர் கூறியுள்ளார் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மணிசங்கர் ஐயர் திமுக பொருளாளர் மு ஸ்டாலின் நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணத்தின் மூலம் மக்களின் குறைகளை கேட்டறிவது நல்ல விஷயம் என்று பாராட்டு தெரிவித்தார் திமுகவுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைந்தால் அது சாதகமாக இருக்கும் என்றும் மணிசங்கர் ஐயர் கூறினார் அதை நான் பாராட்டுறேன் நல்ல வேலை ஒரு நல்ல முயற்சி பார்க்கலாம் அவர்களுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு உருவாக்கப் போகிறதா மாட்டிறைச்சி விவகாரத்தில் இஸ்லாமிய முதியவர் அடித்து கொல்லப்பட்டதற்கு உடனடியாக நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்திருந்தால் பாராட்டி இருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் குடியரசுத் தலைவர் கண்டனம் தெரிவித்த பிறகு நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்தது வருத்தமான விஷயம் என்றும் மணிசங்கர் ஐயர் கூறினார் தஞ்சை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் டி ஆர் லோகநாதன் உடனிருந்தார் உதகையில் ஒரே நாளில் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் சுற்றுலா தலங்கள் நெரிசலில் சிக்கி தவித்தன தங்கும் விடுதி மற்றும் உணவு கட்டணங்கள் பல மடங்கு உயர்த்தப்பட்டதால் அவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர் தொடர்ந்து ஐந்து நாட்கள் விடுமுறை வந்த காரணத்தால் உதகைக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் மட்டும் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் பல்வேறு சுற்றுலா தலங்களில் குவிந்தனர் பைக்காரா படகு இல்லத்தில் படகு சவாரிக்கு ஆயிரக்கணக்கானவர்கள் காத்திருந்தனர் போதிய எண்ணிக்கையில் படகுகள் இல்லாததால் பலர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் முதுமலை புலிகள் காப்பகத்தில் வாகன சவாரி யானை சவாரிக்கு பலர் சென்றனர் சுற்றுலா பயணிகள் அதிகம் குவிந்த நிலையில் விடுதிகளில் தங்குவதற்கான கட்டணம் உணவு விலைகள் பல மடங்கு உயர்த்தப்பட்டன இதனால் நடுத்தர குடும்பத்தினர் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர் ஊட்டிக்கு வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஊட்டி வரும்போது இந்த க டூரிஸ்ட் ஏரியா ரொம்ப நல்லாயிருக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது இது என்ன ஒரு குறைய என்ன காட்ரேஜ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது நம்ம டிஃபினோ சாதமோ எல்லாமே ரேட் அதிகமாக இருக்குது இதெல்லாம் கட்டுப்படுத்துனா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா பிளேஸும் ரொம்ப நல்லா இருக்குது கொஞ்சம் ட்ராஃபிக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நல்லா கைட் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருப்பதால் இன்றும் காலையிலிருந்தே முக்கிய சாலைகளில் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மாமன்னர் மருது பாண்டியர்களின் நினைவு நாளை ஒட்டி அவர்களின் சிலைகளுக்கு மாலைகள் அணிவிக்கப்பட்டன ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நூற்றி ஐம்பது நாட்கள் போரிட்ட மருது பாண்டிய மன்னர்களை ஆங்கிலேயர்கள் சிறைப்பிடித்தனர் ஆயிரத்தி எழுநூற்றி ஓராம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி அவர்கள் தூக்கிலிடப்பட்டனர் மருதுபாண்டி சகோதரர்களின் நினைவு நாள் அரசு நிகழ்ச்சியாக கடைபிடிக்கப்படுகிறது அதையொட்டி திருப்பத்தூரில் அவர்களுடைய நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சியர் மலர்விழி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் மருதுபாண்டியர் சகோதரர்களின் சிலைகளுக்கு அரசியல் தலைவர்கள் சமுதாய தலைவர்கள் மாலைகள் அணிவித்து மரியாதை செலுத்தினர் முன்னதாக மருது சகோதரர்களின் வாரிசுதாரர்கள் மணி மண்டபம் எதிரே பொங்கல் வைத்து சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இங்கே மாமன்னார் மருது சேவலனுடைய இரநூத்தி பதினான்காவது நினைவு நாளாகும் இந்த நினைவு நாள் அன்னைக்கு எங்கள் வாரசாரில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு காலையில் ஏழு மணிக்கு வந்து அவங்களுக்கு வந்து எங்கள் வாரசாரை சேர்ந்து குரு பூஜை வைத்து எங்களுடைய பேரன்மார்களுக்கு முடி காணிக்க காணிக்கை செலுத்தியும் இன்னைக்கு நாங்கள் அந்த காலையில் ஏழு மணிக்கு எங்களுடைய இதாக செஞ்சோம் பொங்கல் பொங்கல் வச்சு அவங்களுக்கு பூஜைகள் செஞ்சோம் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல் செய்ய வலியுறுத்தி மாநிலம் தழுவிய அளவில் எஸ்டிபிஐ கட்சியினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பூரண மதுவிலக்கை அமல் கோரி மதுரை நெல்பேட்டையில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குடிப்பழக்கத்தால் சமூகத்தில் பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படுவதாக கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் நிஜாமுதீன் கூறினார் மக்கள் போராட்டத்திற்கு மதிப்பளிக்காமல் அரசு எதே சதிகாரமாக செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார் கேரளாவில் படிப்படியாக மதுக்கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படுவதைப் போன்று தமிழகத்திலும் செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் பெண்கள் குழந்தைகள் இளைஞர்கள் என்று எல்லோரும் இன்றைக்கு மதுவுக்கு எதிராக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலிலும் இன்றைக்கு இந்த மதுவுக்கு எதிராக போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கும் பொழுதும் இந்த அரசாங்கம் இதை கண்டுகொள்ளாமல் இருப்பது என்பது மிகப்பெரிய வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செயல் கேரளத்தில் கூட இன்றைக்கு படிப்படியான மதுவிலக்கை அமுல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் பொழுது தமிழகத்தில் அதற்கான வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தாமல் இருப்பது என்பதும் கண்டிக்கத்தக்க ஒரு செயல் திமுக பொருளாளர் மு ஸ்டாலின் நமக்கு நாமே பயணமாக வரும்போது வரவேற்பு அளிப்பது தொடர்பாக கிருஷ்ணகிரி வேலூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கட்சியினரின் ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்றன திமுக பொருளாளர் மு ஸ்டாலின் நமக்கு நாமே பயணத்தின் போது நவம்பர் இரண்டாம் தேதி கிருஷ்ணகிரி செல்கிறார் அவருடைய பயணத்தை வெற்றிகரமானதாக ஆக்குவது தொடர்பாக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் சார்பாக மாவட்ட அவைத்தலைவர் செங்குட்டுவன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் மாவட்ட திமுக செயலாளர் சுகபனம் சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் எம் வி வெற்றி செல்வன் மாநில விவசாய அணி துணை செயலாளர் ராம் டி வெங்கடேசன் மாவட்ட பொருளாளர் வி ஜி ராஜேந்திரன் மாவட்ட துணை செயலாளர்கள் டி நாகராஜ் எம் சந்திரன் சாவித்ரி மூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தளபதி அவர்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்றும் பொதுமக்களை ஏழை எளிய மக்களை படித்தவர்களை இளைஞர்களை வியாபாரிகளை தொழிலாளர்களை விவசாய பெருங்குடி மக்களை சுயவதி குழுக்களை ஆகியோரை சந்திக்கின்ற அந்த வாய்ப்பை சிறப்பான முறையில் நம்முடைய மாவட்டத்திலே ஏற்பாடு செய்து அவர்கள் எந்தெந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறாரோ அந்த நிகழ்ச்சியெல்லாம் மிக சிறப்போடு ஏற்பாடு செய்வதென்று இந்த ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் செயற்குழு கூட்டத்திலே இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நவம்பர் மூன்று நான்கு தேதிகளில் வேலூர் மாவட்டத்திற்கு செல்லும் போது மு க ஸ்டாலினுக்கு வரவேற்பு அளிப்பது தொடர்பாக வேலூர் மத்திய மாவட்ட திமுக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் வேலூரில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மத்திய மாவட்ட அவைத்தலைவர் முகமது சஹி தலைமை வகித்தார் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஏ பி நந்தகுமார் மாநகர செயலாளர் கார்த்திகேயன் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் குடியாத்தம் குமரன் மாவட்ட துணை செயலாளர்கள் ஆர் பி ஏழுமலை மலர்விழி காத்தவராயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அதேபோல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்டாலினுக்கு வரவேற்பு அளிப்பது தொடர்பாக வடக்கு மாவட்ட திமுக சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது பம்மல் நகர அவைத் தலைவர் காளேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை தெரிவித்தார் பம்மல் நகரச் செயலாளர் வே கருணாநிதி இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் திருநீர்மலையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேரூர் திமுக துணைத் தலைவர் த ஜெயக்குமார் பல்லவபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் நகர செயலாளர் இ கருணாநிதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நெல்லை மாவட்டம் தென்காசி அருகே வடகரை பேரூராட்சியில் இருபது ஆண்டுகால பிரச்சினைக்கு காணும் வகையில் சாலை குடிநீர் வசதிகள் தொடங்கி வைக்கப்பட்டன தென்காசி அருகே வடகரை கீழ்பிடாகை பேரூராட்சியில் திமுகவைச் சேர்ந்த ஷெரீப் தலைவராக உள்ளார் பேரூராட்சியில் மதினா மற்றும் பனிரெண்டாவது வார்டு பகுதிகளில் சாலை கழிவுநீர் அகற்றல் குடிநீர் வசதி என அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருந்தது தனி தீவு போன்று அந்த பகுதி மக்கள் அவதிப்பட்டு வந்தனர் திமுகவைச் சேர்ந்த பேரூராட்சி தலைவர் இதற்காக முப்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி பணிகளை நிறைவேற்ற முயற்சிகளை மேற்கொண்டார் பணிகள் முடிந்து திட்டங்கள் மக்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கப்பட்டன இருபது ஆண்டுகால பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்திருப்பதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் சாலை இல்லாமல் சிரமப்பட்டு அவஸ்திப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எங்களது கோரிக்கையை நமது வடகரை ஆட்சி தலைவர்களுக்கும் அவருடைய அலுவலர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் தெரிவித்தோம் அந்த கோரிக்கையை ஏற்று அதிக நல்ல முறையில் நவீன முறையில் சாலையை அமைத்து சென்றிருக்கின்றார்கள் இங்கே உள்ள இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இல்லை கிணத்து மூடி இல்லாமல் சிறு சின்ன பையங்கள்லாம் ஒரு ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் சோறில் மேலே விளையாடுற மாதிரி இருந்தது இப்போ நாங்கள் பிறகு அதுக்கு ஒரு மூடி போட்டிருக்கோம் இப்போ அந்த ஏடிஎம்ஆட்டை வந்து அது எடுத்து கோரிக்கை வச்சுருக்கு இப்போ அதுக்கு பக்கத்தில் இருபதாயிரம் லிட்டர் முப்பதாயிரம் லிட்டரில் ஒரு சிண்டெக்ஸ் அமைச்சு இந்த பகுதி மக்களுக்கு ஒரு தண்ணி வசதி செயல்படுத்தி அந்த தண்ணி பிரச்சனையும் இன்னும் இன்னும் கொஞ்சம் சர்ப்ளஸாக ஒரு ஈல்டு உண்டாக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த டேங்கும் நாங்கள் ரெடி பண்ணி இருக்காங்க திருப்பூர் பனியன் தொழிலாளர்களுக்கு உரிய நேரத்தில் சம்பள உயர்வு தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக போனஸ் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதிமுக ஆட்சியின் செயலற்ற தன்மையால் திருப்பூரில் பனியன் தொழில் முடங்கி வருகிறது பனியன் தொழிலாளர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர் இந்நிலையில் திருப்பூர் பனியன் தோமுச சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ரயில் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சம்பள உயர்வு குறித்த பேச்சுவார்த்தையை உடனடியாக தொடங்க வேண்டும் தீபாவளிக்கு முன்னதாக போனஸ் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன திருப்பூர் பணியின் தொழிலாளர்களுக்கு தீபாவளி பண்டிகை இன்னும் ஒரு பதினேழு நாட்களே இருக்கின்ற தருவாயில் எந்த ஆலையிலும் போனஸ் சம்பந்தமான பேச்சுவார்த்தையை தொடங்காமல் காலம் கடத்தி வருகிற போக்கை உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தியும் தொழிலாளர்களுக்கு ஒப்பந்தம் முடிகின்ற தருவாயில் இருக்கிறது சிங்கப்பூரில் ஆற்று திருவிழாவில் ஒரு பகுதியாக மனிதர்கள் வலை போல அந்தரத்தில் பின்னி தொங்கும் நிகழ்ச்சி சுற்றுலா பயணிகளை பரவசமடைய செய்தது சிங்கப்பூரில் கிளார்க்வே நகரில் ஆற்று திருவிழா மூன்று நாட்களுக்கு நடைபெறுகிறது ஆற்றின் மேலே முப்பது மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்ட கயிற்றில் வெள்ளை உடையணிந்த நாற்பத்தி இரண்டு சாகச வீரர்கள் அந்தரத்தில் தொங்கி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினர் பதினான்கு முதல் ஐம்பது வயதுக்கு உட்பட்டோர் இதில் பங்கேற்றனர் நான்கு நாட்கள் இதற்கான ஒத்திகை நடைபெற்றது ஸ்பெயினைச் சேர்ந்த நாடக குழுவின் நிர்வாகிதான் இந்த வித்தியாசமான சாகசத்தின் முக்கிய காரணகர்த்தாவாக உள்ளார் வெள்ளை உடையணிந்து கயிற்றை பிடித்தவாறு அந்தரத்தில் தொங்கும் காட்சி பிரமிப்பூட்டுவதாக இருந்தது இந்த விழா ஞாயிற்றுக்கிழமை நிறைவடைகிறது சிங்கப்பூர் நகரின் ஐம்பதாவது ஆண்டு விழாவை ஒட்டி சுற்றுலாத்துறை சார்பில் இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆஸ்திரியாவில் நடைபெறும் வியன்னா டென்னிஸ் போட்டியில் முதலில் வீரர் பெடரர் அரையிறுதிக்கு தொகுதி பெற்றார் மற்றொரு முன்னணி வீரர் கெவின் ஆண்டர்சன் காலிறுதியில் தோற்று வெளியேறினார் வியன்னா டென்னிஸ் போட்டியில் அமெரிக்க வீரர் ஸ்டீவ் ஜான்சன் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த இரண்டாம் நிலை வீரர் கெவின் ஆண்டர்சனை எதிர்த்து விளையாடினார் ஆரம்பத்திலிருந்தே போட்டி கடுமையாக அமைந்தது முதலாவது செட்டில் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு ஆண்டர்சன் வென்றார் இரண்டாவது செட்டும் டை பிரேக்கர் வரை சென்றது அதில் ஜான்சன் வென்றார் மூன்றாவது செட்டையும் ஜான்சன் தன்வசப்படுத்தினார் இந்த ஆட்டத்தில் ஜான்சன் ஐந்துக்கு ஏழு ஏழுக்கு ஆறு ஆறுக்கு நான்கு என்கிற புள்ளிகள் கணக்கில் வென்றார் மற்றொரு ஆட்டத்தில் முதலிலை வீரர் டேவிட் ஃபெடரர் எட்டாம் நிலை வீரர் இத்தாலியாவைச் சேர்ந்த பெமினோ ஃபோக்னியை ஆறுக்கு நான்கு ஆறுக்கு இரண்டு என்கிற புள்ளிகள் கணக்கில் வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றார் மற்றொரு ஆட்டத்தில் லாட்வியாவின் எர்னஸ்ட் குரோஷியாவின் கர்லோவிக்கை வென்று அரையிறுதியில் நுழைந்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் முன்னாள் சபாநாயகர் ஜெயக்குமாரின் தம்பி சாந்தகுமார் தலைவர் கலைஞர் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் திமுக மாவட்ட தேர்தல் பணி பொறுப்பாளர்களும் கலைஞரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் திராவிட இயக்கம் காட்டிய வழியில் மொழி கலாச்சாரத்தை காத்திட இளைஞர்கள் முன்வர வேண்டும் திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் க அன்பழகன் வேண்டுகோள் மாவட்ட தேர்தல் பணி பொறுப்பாளர்களோடு திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் சந்திப்பு சட்டப்பேரவை தேர்தல் களப் பணிகள் குறித்து முக்கிய ஆலோசனை சவால்களை எதிர்கொள்ளும் வலிமையுடன் ஐநா பாதுகாப்பு சபை இல்லை மாற்றி அமைத்திடுமாறு இந்தியா வலியுறுத்தல் ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கினர் உண்ணாவிரத போராட்டத்திலும் பங்கேற்பு நிறைவடைந்தது வணக்கம் வணக்கம்